இப்படித்தான் நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காம சில நேரங்கள்ல நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். கூகுள், யூடியூப், ஃப்ரெண்ட்ஸ், மென்டர், ஜோசியம், டாக்டர் இப்படி நிறைய பேர்த்துட்டு போயிட்டும் சில பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காம இப்படிதான் யோசிச்சுட்டு இருப்போம். அப்படி ஒரு பிரச்சனை தான் கொரட்டை. இந்த கொரட்டையை மையமா வச்சு குட் நைட் என்ற படத்தை இயக்கியிருக்கிறார் விநாயக் சந்திரசேகரன். இந்த கொரட்டை பல நேரங்கள்ல எரிச்சு தந்தாலும் சில நேரங்கள சிரிப்பையும் தந்திருக்கு. பொதுமக்களுக்கும் இந்த கொரட்டையை ஒரு தொந்தரவு கொடுத்துருக்கு. ட்ரெயின்ல நம்ம ஊர் போறதுக்கு கிடைக்க புக் பண்ணிட்டு போவோம், ஸ்லீப்பர் கோச்சில். அங்கேயும் இந்த கொரட்டை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்கோம். லைப்ரரியில படிச்சுட்டு இருக்கும்போது, பஸ்ல போகும்போது, தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்கும்போது அது முகப்படமா இருந்தா அவங்களால தூங்க கூட முடியாது. கொரட்டை சத்தம் தியேட்டர் ஸ்பீக்கரை தாண்டி உங்க காதல விடும். ஒரு நாள் நானும் லைப்ரரியில படிச்சுட்டு இருந்தேன், ஒரே அமைதியா இருந்துச்சு. அங்க ஒருத்தர் தூங்கி கொரட்டை விட்டுட்டு இருந்தார். நாங்கள் எல்லாரும் பார்த்தோம். திரும்பி நாங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். அவரோட கொரட்டையும் கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. ஒருத்தர் போய் எழுப்பி நீங்க தூங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவர் வெளியே போனார். இந்த கொரட்டைக்கு தீர்வு உண்டா? குண்டின் படத்துல கதாநாயகனுக்கு இந்த கொரட்டை பிரச்சனை இருக்கு. இந்த கொரட்டை பிரச்சனையால அவர் வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனைகளை சுவாரஸ்யமா எடுத்திருக்காங்க. இந்த படம் முழுக்க நான் கவனிச்ச விஷயம், டீ குடிக்கிற சீன் இருக்கு. டீ குடிக்கிற சீன் அப்பப்போ வந்து போயிட்டே இருக்கும். இந்த டீ குடிக்கமான காட்சிகள் என்னை ஏன் கவர்ந்ததுன்னா, நானுமே வந்து டீயை வந்து விரும்பி குடிக்கிறதாலயோ இல்லை எனக்கு தேவைப்படுறதாலயோ நான் பிடிக்க போறது கிடையாது. அந்த டீ பிரேக்ல நண்பர்களோட போய் கதையாடுவோம். அந்த கதையாடுற மாதிரி தான் இந்த படமும், அப்படிதான் அந்த டைரக்டரும் உங்களை டீ குடிக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வா இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. உங்களோட ஒரு டீ குடிக்கிற மாதிரி உரையாடலாம் இந்த படம் தெரியும். இந்த படத்துல கொரட்டைக்கான தீர்வு சொல்லிருக்காங்கன்னா இல்ல, தீர்வு சொல்லலை. எப்பவுமே அன்புதான் அனைத்துக்குமான தீர்வா இருக்கும்.